Hi friends, welcome to MSC Videos. இன்னைக்கு Dream 11 Prediction-ல UAE-ல இருந்து நடந்துட்டு இருக்க ஒரு T10 டோர்னமெண்ட் Emirates D10 அதுல இன்னைக்கு நடக்கக்கூடிய போட்டி SBK மற்றும் DPS மோற போறாங்க. இந்த போட்டிக்கான நேரம் பாத்தீங்க அப்படின்னா மாலை 6 மணி உங்களுக்கான அணியில நீங்க 5:30 ல இருந்து தேர்வு செய்யலாம். ஆல்ரெடி இந்த டோர்னமெண்ட் கிட்டத்தட்ட நிறைய நாளா நடந்துட்டு இருக்கு. ஸோ நமக்கு பிளேயர்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் நல்லாவே கிடச்சிருக்கு. ஒவ்வொரு அணிகளும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, பாயிண்ட்ஸ் டேபிளில் எப்படி இருக்காங்க, இன்னும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணால் அவங்களால் ஃபைனலுக்குள்ளே போக முடியும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிடச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாயிண்ட்ஸ் டேபிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்பிகே 8 போட்டியில் 7 வெற்றி, அட்டகாசமான ஃபார்மில் இருக்காங்க. டிபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் 6 போட்டியில் 2 வெற்றி, 4 தோல்வி. ஸோ அவங்க ஒரு ரொம்ப ரொம்ப சுமாரான பெர்ஃபார்மன்ஸ் தான். ஆனால் அவங்களோட மோசமாக ரெண்டு டீம் இருக்கிறாங்க. அதனால தான் இவங்க 4வது பொசிஷனில் இருக்கிறாங்க. ஸோ பிளே ஆஃபுக்கு தகுதி பெறணும் அப்படின்னா 1 மற்றும் 2 இடத்துல பிடிக்கிறது தான் சேஃப். பிகாஸ் அந்த குவாலிஃபயரில் தோத்தா கூட அடுத்த ஒரு போட்டியில் ஒரு வாய்ப்பு இருக்கும் நம்ம ஐபிஎல் மாதிரியே. ஸோ அதனால் டிபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இனிமேல் அதை வெற்றி பெற்று தான் உள்ளே வரணும். பிகாஸ் அதுக்கு மேலே இருக்க டீமும் அதிகபட்சமாக 2 போட்டி தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. 8ல 4 வெற்றி தான், இவங்க 6ல 2 வெற்றி பெற்றிருக்காங்க. பட் எஸ்பிகேவை பொறுத்த வரைக்கும் அப்படியே அந்த மொமெண்டமை மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால அந்த 1 or 2 பொசிஷன்லேயே நிற்க முடியும். தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் எனேபிள் பண்ணுங்கள். அதோட மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சேனலில் புதுசாக ஃபீச்சர் பண்ணி நீங்கள் நம்ம சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணலாம். 59 ரூபீஸ் பே பண்ணி நம்ம சேனலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். கம்ப்ளீட் பிளேயரை பற்றின அனாலிசிஸ், நான் கொடுக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷன், எல்லா மேட்சுக்கான இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் டீமை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்கோர்ஸ் எல்லாமே நல்லாவே வந்துகிட்டு இருக்கு. 130, 140, 100, அபோவ் 100 தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ டீசெண்டான ஒரு பேட்டிங் ட்ராக் தான். ஸோ 10 ஓவர் போட்டி யூஏல நமக்கு தெரிஞ்சிருக்கும், பேட்டிங் தான் நல்லா சப்போர்ட் பண்ணோம். ஸோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக. நேற்றைய போட்டியில் பார்த்தீங்கன்னா 2 130 அடித்தாங்க, அதை ஈஸியாகவே சேஸ் பண்ணிட்டாங்க. 134, 140 சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரெண்டு சூப்பரான ஒரு சேசிங் டீமாகவும் இருந்துகிட்டே இருக்கிறாங்க எஸ்பிகே டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். பேட்ஸ்மேன்ஸ் ஆல்ரவுண்டர்ஸ் அதிகமாக எடுங்க, பவுலர்ஸ் அந்தளவுக்கு எடுக்கணும் அவசியம் இல்லை. எஸ்பிகே டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலித் ஷா 43, 20, 20, 12, 8, 8. ஸோ ஓப்பனிங் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சுமாராக பண்ணிகிட்டு இருக்காரு. ரஞ்சித் மணி நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு, 47, 29, நடுவில் 4 விக்கெட் எடுத்துருக்கிறாரு. ஸோ இவரை கண்டிப்பாக எடுக்கலாம். இவர் நல்ல கேண்டிடேட் கேப்டன் ஆர் வைஸ் கேப்டனுக்கு. இந்த டீம் தான் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக ஒரே ஆளாக ஓப்பனிங் இறக்கிட்டு இருக்காங்க. ஸோ சப்போஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா காலித் ஷாவை நீங்கள் ஓப்பனிங் இறக்கிக்கலாம். உமர் அலி நல்லா பண்ணிகிட்ருக்காரு, நீங்கள் பார்த்தாலே தெரியும். கன்சிஸ்டண்ட்டான பெர்ஃபார்மன்ஸாக இருக்குது உமர் அலிகிட்டருந்து. லாஸ்ட் போட்டியில் வர 60 ரன் அடிச்சிருக்காரு. அதுபோல் விக்கெட்ஸ் வேறு நிறைய எடுத்திருக்காரு, நீங்கள் பார்த்தாலே தெரியும். அடுத்த 2 போட்டியில் 4 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஸோ இவர் அடுத்த ஒரு கேண்டிடேட் கேப்டன் ஆர் வைஸ் கேப்டனுக்கு. தென் ஃபயாஸ் அகமது 59, 58, 20 கடைசி 3 போட்டிகள் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அவரை பிக் பண்ணலாம். கோபாலகிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக பிக் பண்ணிகிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட அவர் ஒரு 10 விக்கெட்டுக்கு மேலே எடுத்திருக்காரு. ஸோ அவரை பிக் பண்ணலாம். ஹஸ்ராத் பிலால் கடைசி 3 போட்டியாக 3 விக்கெட். ஹஃபீஸ் ரஹ்மான், ஷம்சு, ஷியாம் ரமேஷ் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. விக்கெட்ஸ் கன்சிஸ்டண்ட்டான ஒரு 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அவரை பிக் பண்ணலாம். அலி என்வர், ரிஸ்வான் சிபி ஓரளவு டீசெண்டாக பண்ணுறாங்க. ஸோ இந்த அணியிலேருந்து 5லேருந்து 6 பிளேயரை பிக் பண்ணலாம். பிகாஸ் இந்த அணி தான் சூப்பரான ஒரு டீம், ஸ்பெஷலாக நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. டாப்பில் இவங்க தான் ஃபஸ்ட் இருக்காங்க. ஸோ இந்த அணிலேருந்து நீங்கள் 7 பிளேயர் வரைக்கும் நீங்கள் பிக் பண்ணிக்க முடியும். தென் டிபிஎஸ் டீமை பொறுத்த வரைக்கும் 6 போட்டி தான் மோதிருக்கிறாங்க. இவங்களும் கிட்டத்தட்ட ஓப்பனிங்கை மாற்றலை. ஃபகாஸ் நவாஸ் மற்றும் அட்னன் கான். ஃபகாஸ் நவாஸ் பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக பண்ணுறாரு. ஸோ அவரை பிக் பண்ணலாம். அட்னன் கானை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஏன்னா அவருமே பார்த்தீங்கன்னா கடைசி 2 போட்டியில் 66, 43 அடிச்சிருக்கிறாரு. தென் ஃபைஷான் ஷேக், ஃபைசல் அமீன் ரீசெண்டாக பண்ணுறாரு. 33, 21, 9, 7 அதுபோல் 6 விக்கெட் வேறு எடுத்துருக்காரு. ஸோ அவரை பிக் பண்ணலாம். குல் சயீத், ரஷீத், ஃபஹத் தாரிக், ஹல் அஸ்மி 3 விக்கெட், ஷவ்கத் அலி, இம்ரான் ஹைடர், மற்ற எல்லாருமே சுமாரான பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ இதுபோக 2 பிளேயர் இல்லை ஒருத்தர் எடுத்தால் கூட போதும். பிகாஸ் 7-4 காம்பினேஷனே பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம டீமை பார்க்கலாம். நம்ம முதல் அணி அட்னான் கான், ஃபைசல் அகமது, ஆமீன், உமர் அலி, காலிஷா, ரிஸ்வான், நவாஸ், ரஞ்சித் மணி, அல்லஸ்மி, கோபாலகிருஷ்ணன், ரமேஷ். ஸோ கேப்டனாக பார்த்தீங்கன்னா உமர் அலி, வைஸ் கேப்டனாக ரஞ்சித் மணி போட்டிருக்கோம். ஸோ 7-4 காம்பினேஷன் தான் நம்ம சொன்ன மாதிரி. எஸ்பிகேலேருந்து தான் 7 பிளேயர்ஸ் விளாடுறாங்க. ஸோ இதை நீங்கள் ஒரு ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லை ஹெட் டு ஹெட்டில் ட்ரை பண்ணலாம். ஸோ நம்மளை இன்னொரு அணி பார்த்திங்க அப்படின்னா அட்னன் கான், ஃபயாசம், ஆமீன், காலிஷா, ரிஸ்வான், சயீத், நவாஸ், அலி அன்வர், அல்லஸ்மி, கோபாலகிருஷ்ணன், ரமேஷ். ஸோ இதில் பார்த்திங்கன்னா டாப் பிளேயர்ஸ், ரிஸ்கி பிளேயர்ஸ் நிறைய பேர் எடுத்திருக்கோம். பிகாஸ் நம்ம டாப்பில் பண்ணிகிட்டு இருக்க உமர் அலி இவங்களெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரிஸ்கியான டீம் தான். பட் இது நீங்கள் ஒரு கிராண்ட் லீக்கில் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேபி வின் பண்ண சான்ஸ் இருக்குது. பிகாஸ் எல்லோரும் எடுத்த பிளேயர்ஸுக்கு பதிலாக நம்ம வேறு ஒரு பிளேயர் போட்டிருக்கனால சப்போஸ் இவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா நீங்கள் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் இதில் ரிஸ்க்கும் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கள். நம்ம சொன்ன ஸ்டாட்ஸை யூஸ் பண்ணுங்கள், நல்ல டீமை பிக் பண்ணுங்கள், நல்லா விளையாடுங்க. ஆல் தி பெஸ்ட்.